இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம். நம்மை படைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் ஜபம் செய்வோமாக. மனுகுலத்தையும் அனைத்து படைப்புகளையும் படைத்து பராமரித்து வருகின்ற ஆண்டவரே, நாங்கள் ஓய்வு நாட்கள் தோறும் உம்மை தொழுது கொள்வதற்கு நல் வாய்ப்பை தருகிறீர். இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்களையெல்லாம் ஆண்டவர் கேட்டு விசுவாசிகளுடைய விசுவாசமுள்ள ஜபத்திற்கு நிறைவான நன்மைகளை அருளி செய்வீராக. வசனங்களை தியானிக்கும் போது வசனங்களை கடைபிடிப்பதற்கு தூய ஆவியானவருடைய பலனை தாரும். பாடல்களை பாடி இறைநாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே நன்றியுள்ள துதி சத்தம் வெளிப்படுத்துகின்ற உள்ளமாக எப்போதும் உம்மையை தியானித்து கொண்டிருப்பதற்கு எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய அருள் பாதத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். நீரே எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்து நாங்கள் ஜபத்தோடு இந்த தொழுகையிலே அமர்ந்திருக்க அருள் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து 355வது ஞான பாடலை பாடுவோம். காரூரால் மூடப்பட்ட பர்வதங்கள் மேலே பார் என்ற பாடல். Oh,
ஜபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் விசுவாசிகளாக இணைந்து ஜெபிப்பதற்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, உடலளவிலே இறை சமூகத்திலே ஆலயத்திலே கூடுவதற்கு இயலாத சூழ்நிலை இருந்தாலும், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இல்லங்களிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கு கிருபை செய்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஓய்வு நாட்கள் தோறும் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்டு நிறைவான நன்மைகளை தாரும். ஆண்டவரை, அநேக விசுவாசிகள் இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்போது எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பீராக. சிறப்பாக நாங்கள் எங்களுடைய கிராம மக்களுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்திலும் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நோயுற்றவர்களை நாங்கள் காண்கின்றோம். நீர் இந்த உலகிலே நல்லூழியம் செய்தபோது நோயுற்றவர்களை எல்லாம் கரிசனையோடு கண்ணுற்று அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை நீர் தந்தீர் என்பதை காண்கிறோம். இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து விசுவாசிகளின் விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு தெய்வீக சுகத்தை அருளி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் நோயிற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இன்னும் பலவிதமான கவலைகளும் கஷ்டங்களும் உட்பட்ட குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கும்போது அந்த குடும்பங்களில் இருக்கின்ற கஷ்டங்கள் அகன்று போய் அமைதியும் சமாதானமும் நிலைக்கத்தக்கதாக எல்லா குடும்பத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக நிலைத்திருக்க அருள் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் யாவருமாக இணைந்து உலக மானிடர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற, தீங்கை விளைவித்து கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயிலிருந்து மனுகுலம் விடுபடுவதற்காக வேண்டுதல் செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, அநேக தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளும்போது அவைகளை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர், நீரே முயற்சிகளை வாய்க்க பண்ணுவீராக. மற்றும் ஆண்டவரே, இதனுடைய தாக்கத்திலிருந்து மீளும்படியாக அநேக மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆண்டவருடைய திருசமூகத்தில் இறைப்பணியாக நினைத்து பணி செய்வதை காண்கின்றோம். இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் போது ஆண்டவர் உம்முடைய கரத்தின் கருவியாக நீர் பயன்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரை, எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த நோய் அகன்று போக அருள் செய்ய வேண்டுமாக வேண்டிக் கொள்கின்றோம். முயற்சிகளை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர், அவனமாய் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வாய்க்க பண்ணி கூடிய விரைவிலே இந்த நோய் அகன்று போய் இயல்பான வாழ்க்கை மக்கள் வாழத்தக்கதாக இறைநாமத்தை நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாக வேண்டிக் கொள்கின்றோம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையிலே எங்களுடைய திருச்சபையின் பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த நாட்களிலும் இந்த பகுதியிலே நல்லூழியம் செய்வதற்கு திருச்சபையின் பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். பேராயத்தின் அனைத்து திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். அனைத்து திருச்சபைகளும் இறைநாமத்தை மகிமைப்படுத்த நல்ல பணி ஆற்றும் போது ஆண்டவருடைய கிருபை நிறைவாயிருக்கட்டும். தேசத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். தேச தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது இறை ஞானத்தை தந்து அமைதியின் பாதையிலே நாட்டை வழிநடத்துவதற்கு தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையை தருவீராக. உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும்போது எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு வன்முறைகள், இயற்கையின் பேரிடர்கள் ஒன்றும் எந்த பகுதியிலும் வருகின்ற நாட்களில் நிகழாதபடி எல்லா பகுதிகளிலும் மக்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். தீமைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பீராக. இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இப்போதும் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக
கீர்த்தனை பாடல் 131 பாடுவோம். 131 பாடல், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற பாடல். தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1-12 முடிய யோவான் 3:1 யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இரா காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதவர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கிடுமோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார்.
அதற்கு நிக்கதேமோ இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதனாயிருந்தும் இவளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கிடத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த காணொளி காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இம்மட்டுமாக நம்மை கண்மலையாக அரணாக கோட்டையாக இருந்து கடந்த 5 மாதமும் பாதுகாத்து வருகிறார் வந்திருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இயேசுவின் அன்பின்படியை பல விதங்களிலே செய்வதற்கு கடவுள் உதவி செய்தார். கடவுளுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டத்திலே குறிப்பாக பொருளாதார நிலையிலே பின்தங்கிய கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு புவர் ஃபண்ட் என்ற முறையில் நிதி திரட்டப்பட்டு 13 பேருக்கு மாதந்தோறும் நிதி உதவி அளிக்க கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இந்த நிதி உதவியானது மேலும் பல மக்களுக்கு கூட்டவும் இன்னும் இந்த நிதியுதவி அதிகரிக்கவும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்கள் இதற்காக பொருளாதார உதவிகள் சந்திக்கப்படத்தக்கதாய் ஜம்மு ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை அன்று இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கும் மக்களுக்கு இரத்தத்தில் உள்ள சுகர் அளவு மற்றும் இரத்த அழுத்தம் பரிசோதிப்பதற்காக ஒரு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக பல முதியவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் கபசுர குடிநீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நடைபெறுவதற்கு ஏற்ற பொருளாதார உதவிகள் சந்திக்கப்படத்தக்கதாய் நாம் நம்முடைய ஜபத்திலே நினைவு கூறுவோம். மேலும் நல பல பணிகளை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் அதற்காக ஆதரவு தரவும் ஜெபம் ஏறெடுக்கவும் மீண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பகுதிகளிலே மிஷினர்கள் வந்து கோதுமை மணிகளாய் விதைக்கப்பட்ட காரணத்தினால்தான் நாம் மேம்பட்டிருக்கின்றோம். அவ்வாறாக நாமும் அந்த வகையிலே அந்த பணிகளை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். வாய் மற்றும் முகம் மூடத்தக்கதாய் முகக்கவசம் அணிய வேண்டும். சுவாச பாதைகளை சுத்தமாக வைத்திருப்போம். இன்னும் சமூக இடைவெளியை கடைபிடிப்போமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை ஓய்வு நாள் தொழுகையிலும் இறைச்செய்தியை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் திருப்பேரிலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் திருமூலத்து என்னும் அருள் சாதனம், சேக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்கின்ற தலைப்பிலே திருமறை வசனங்களின் அடிப்படையிலே சில ஆழமான உண்மைகளை நாம் தியானிக்கிற ஆசிக்கிறோம். திருச்சபை அருளுரைகளிலே குடும்ப வாழ்வுக்கான காரியங்கள், திருச்சபை வாழ்வுக்கான காரியங்கள், சமூகத்திலே ஒரு விசுவாசி சாட்சியுடன் வாழ்வதற்கான வழிமுறைகள், இப்படியாக வருடம் முழுமையும் தனி தலைப்புகளிலே விசுவாசிகள் வசனங்களிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே தரப்பட்டுள்ளது.
அவ்வாறாக ஞானஸ்நானம் என்கின்ற ஒரு அருள் அடையாளமாத்தின் நிமித்தமாக ஒருவர் திருச்சபையிலே அங்கத்துவம் சேர்த்து கொள்ளப்படுகின்றார். ஆனால் ஒரு சபையிலே அங்கத்துவம் பெறுவதற்கு என்கின்ற ஒரு குறுகிய பொருளிலே ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளாதபடி திருமறை தருகின்ற வசனங்களை ஒருங்கிணைத்து அவைகள் முழுமையாக தருகிற செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக புதிய விவிலியத்திலே திருமுழுக்கு என்கின்ற வார்த்தை இதற்கு தரப்படுகிறது. விசுவாசிகள் புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது மிக அவசியம். ஏனென்று சொன்னால் எல்லா மொழிகளும் தங்களுடைய வார்த்தைகளினுடைய சொல்லாட்சிகளையும் பொருளையும் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆங்கிலத்திலே ஒரு பதம் சொல்லுவார்கள், இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யுவர் செல்ஃப் யூ வில் பி அவுடேட்டட். அதாவது நம்மை அப்டேட் பண்ணிக்கொள்ளவில்லை என்றால் நாம் காலாவதி ஆகிவிடுவோம். அதாவது ஒரு மருந்து காலாவதியான மருந்து, ஒரு பொருள் காலாவதியான பொருள் எப்படி பயனற்றதாகி விடுகிறதோ அவண்ணமாக ஆழமான அர்த்தம் உள்ள வார்த்தைகள் வரும்போது அவைகளையும் நாம் சிந்தித்து நல்ல பொருள் கிடைக்கிற வகையிலே அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக இந்த திருமுழுக்கு அல்ல ஞானஸ்தானம் என்கின்ற தலைப்பிலே தியான வசனமாக தரப்பட்டுள்ள வசனம், ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாரல்லன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்கிற யோவான் நற்செய்தி நூல் 3:5 வசனத்தை நமக்கு தியான வசனமாக தரப்பட்டுள்ளது. இந்த வசனம் வருகின்ற பகுதி ஒரு மனிதன் இயேசுவிடம் உரையாடும் போது அதன் வழியாக இயேசு தருகின்ற ஒரு விடையாக இருக்கிறது. ஞானஸ்நானத்தை குறித்து விளக்கும் போது இந்த வசனம் மிகுதியான பொருள் தருகின்ற ஒரு வசனமாக இருக்கிறது. சிறப்பாக இந்த திருமுழுக்கை ஒரு அடையாளமாக அல்லது அருள் அடையாளமாக கொள்ள வேண்டும். அடையாளம் என்று சொல்லும்போது எப்போதும் அந்த வார்த்தையில் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் அவசியமாக இருக்கிறது. சிறப்பாக இயேசு பிறந்தபோது பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பிள்ளை முக்கியம், அந்த அடையாளம் இவர்களுக்கு பிள்ளையை காண்பித்துக் கொடுத்துகின்ற ஒரு வழிமுறை அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு சுட்டுப்பொருளை ஒழிய இந்த முன்னணை அதற்கு இயேசுடைய செயல்பாடுக்கோ பிறப்பிற்கோ ஒரு அடையாளமாக மட்டும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபை இறை மக்கள் ஜபமாலையை பயன்படுத்துவார்கள், ஒவ்வொரு ஜபத்தினுடைய முத்துக்களையும் அவர்கள் புரட்டி புரட்டி ஒவ்வொரு முத்துக்களையும் புரட்டும் போது ஒரு ஜபம் ஏறெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உடன்பாடு. ஜபம் ஏறெடுக்காமலே புரட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதில் அர்த்தமற்றதாகிவிடுகிறது. ஆகவே தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜபிப்பதற்கு ஒரு அடையாளமாக தான் அந்த ஜபமாலை இருக்கிறதே ஒழிய ஜபத்திற்குத்தான் உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதங்களும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக பாலஸ்தீன பகுதியிலே இயேசு பிறந்த இடத்திலே சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று பிறந்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு 2 சபை பிரிவினர் இன்றும்
பிரச்சனைக்குட்பட்டு யாருடைய உடைமை என்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு பிறந்த இடமோ அந்த ஆலயமோ நமக்கு முக்கியமல்ல. ஆனால் அதற்கு மேலாக இயேசுவும் அவருடைய வாழ்வும் அவருடைய வார்த்தைகளும் தான் முக்கியமே ஒழிய அந்த ஆலயம் கூட ஒரு அடையாளமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், இந்த திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்பதும் ஒரு அடையாளமே என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளமானது மனுகுலத்திற்கு அல்லது இறை மக்களுக்கு சொல்லித் தருகின்ற உண்மை என்ன என்பதை இன்று வாசிய கேட்ட பகுதி வழியாக இரண்டு வசனங்களின் வழியாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:3 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பகுதியிலே யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்த நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன், ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி இயேசுவிடம் பேச்சு கொடுப்பதை காண்கிறோம். இயேசுவை அல்லது முகஸ்துதி போன்று அல்லது இயேசுவை உயர்வாக பேசுவது போன்று அந்த உரையாடல் ஆரம்பிக்கிறது. அப்போது இயேசுவோ இந்த முகஸ்துதிக்கோ அல்லது புகழ்ச்சி வார்த்தைகளுக்கோ உடன்பட்டவர் அல்ல. நேரடியாக அவர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த பெரியவனாக இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாகவே சொல்லிவிடுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, அது மட்டுமல்ல காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுகிறார். நீ கடவுளுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இறையாளுகைக்கு உட்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்போது இவன் ஒரு அதிகாரி, தன்னுடைய அறிவினத்தை சொல்லுவதற்கு முன்வரவில்லை. ஆனாலும் தன்னுடைய சந்தேகத்தை அவன் கேட்டு விடுகிறான். எப்படி ஒரு மனிதன் திரும்பமாக தாயின் வயிற்றிலே போய் அவன் இரண்டாம் தரம் பிறக்கக்கூடுமோ என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்கும்போது இயேசு திரும்பமாக சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்பதை உறுதியாக சொல்வதை காண்கிறோம். இந்த பகுதி நமக்கு காண்பித்து தருகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், மறுபடியும் பிறக்கின்ற ஒரு வாழ்வு என்று சொல்லும் போது ஆண்டவருக்குள்ளாக பிறப்பது, இந்த உலகிலே மாம்சம் இரத்தம் உட்பட்டு ஒரு மனிதன் இந்த உலக இயற்கையின்படி இந்த உலகிலே பிறந்திருக்கலாம். இந்த உலகிலே பலவிதமான பாவ தீய காரியங்கள் உட்பட்டிருக்கும் போது அந்த மனிதன் அவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்பு கொடுப்புகின்ற ஒரு வாழ்வே பரிசுத்த வாழ்வு அல்லது மறுபடியுமாக வாழுகின்ற ஒரு வாழ்வு என்பதை சொல்லுகின்றார். ஆகவே இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தீய வழிகளை விட்டு தூய வழிக்கு அர்ப்பணம் செய்கின்ற ஒரு அடையாளமாகவே இந்த ஞானஸ்தானம் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் இந்த தூய வாழ்வை ஒரு மனிதனிடத்திலே வெளிப்படுத்தவில்லை என்றால், அல்லது மறுபிறப்பின் வாழ்க்கையை ஒரு மனிதனிடத்திலே காண்பிக்கவில்லை என்றால், அது ஒரு அடையாளமாகவே இருக்கிறது, அவனுக்குள்ளாக அது கிரியை செய்யவில்லை என்று அர்த்தமாகிவிடும். பல வேளைகளிலே அடையாள பொருட்களை வைத்தே முக்கியத்துவப்படுத்திவிட்டு உண்மையான காரியங்களை நற்காரியங்களை மனிதன் லகுவாக விட்டு விடுகிறான். பரிசேயர் சதுசேயர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்கள் எப்போதும் அடையாளங்களை தேடி அடையாள பொருட்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆட்சிக்குட்பட்ட நல்ல பண்புகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு சிறு
கதை மூலமாக இதை விளக்க ஆசிக்கின்றேன். ஒரு கிராமவாசி பட்டணத்துக்கு செல்லும்போது ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்று நினைத்து, அல்லது அடிக்கடி அங்கு போக இயலாத காரணத்தினாலே யாராவது வந்தால் தன்னுடைய காலின் அளவை எடுத்து போகிற இடத்திலே கொடுத்து இதற்கு அளவான ஒரு செருப்பு வாங்கி வர சொல்ல வேண்டும் என்று நினைத்து காலின் அளவை நூலிலே எடுத்து வைத்திருந்த. எதிர்பாராத விதமாக சந்தைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதினாலே அவன் பட்டணத்துக்கு போய்விட்டான். அவன் வாங்க வேண்டும் என்கின்ற செருப்பு கடைக்கின் பக்கத்திலே போய்விட்டான். செருப்பு கடைக்கும் போய்விட்டான். செருப்பு கடைக்கு போனவன் அவன் அந்த செருப்பு கடையிலே நின்று தன்னுடைய உடலிலே உள்ள சட்டை ஒவ்வொரு பாக்கெட்லையும் ஏதோ தேடி தேடி தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போது கடைக்காரன் கேட்டான், என்ன தேடுகிறாய், செருப்பு வேண்டுமா என்று கேட்டபோது, காலின் அளவை நூலிலே எடுத்து வைத்திருந்தேன், அதை கொண்டு வருவதற்கு மறந்துவிட்டேன், நான் வீட்டிலே சென்று நூலை எடுத்து வருகின்றேன், காலின் அளவான நூலை எடுத்து வருகிறேன் என்று அந்த கடையை விட்டு வெளியேறிவிட்டான். காலே தன்னிடம் இருக்கிறது, காலை கொடுக்க வேண்டியது, அளவெடுக்க வேண்டியது. ஆனால் அவனுக்கு காலை விட காலின் அளவை காண்பித்து கொடுக்கிற நூல் பெரிதாக தெரிகிறது. இப்படித்தான் இன்று இந்த ஞானஸ்தானம் என்பதை வைத்து கூட இதை ஒரு அடையாளமாக ஏற்காதபடி அதை வைத்தே பெரிய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி விசுவாசிகளை குழப்பிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்களை அல்லது போதகர்களை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். சிலர் மூலிஸ்தானம் என்று சொல்வார்கள், அல்லது தெளிப்பு ஸ்தானம் என்று சொல்வார்கள், சிறு வயதில் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், 14 வயசுக்கு மேல்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி விசுவாசிகளை எல்லாம் குழப்புவதற்கான ஒரு சொல்லாக இது மாறிவிட்டது இந்த நாட்களிலே. காரணம் என்னவென்றால், காலுக்கும் நூலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நூலையே முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை போன்று இந்த அடையாளத்தை முக்கியத்துவப்படுத்துகிற, ஆனால் இந்த அடையாள பொருள் காட்டுகின்ற வாழ்வு முறையை அவர்கள் உதாசீனப்படுத்தி விடுகிறார். இந்த அடையாள பொருள் அல்லது இந்த அருள் அடையாளமாகிய திருமுழுக்கு ஞானஸ்தானம் ஒரு விசுவாசிக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், அவன் இந்த உலக பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இந்த மனிதனிடம் நீ மறுபடியும் பிறந்து வாழ வேண்டும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த ஆவியருக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதுவே முதலாவது இந்த திருமுழுக்கு ஞானஸ்தானம் அடையாளமாக காட்டுகிறதாகவே இந்த முதலாவது அடையாளமாக காண்பித்து தருகின்ற பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணம் செய்து வாழ வேண்டும். திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அல்லது பெறுவதற்கு முயற்சி செய்கிற ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணம் செய்வதையே முக்கியமாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அதை தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட நான் காண்பித்து தர விரும்புகிறேன். 3:5 சொல்லுகிறது, தொடர்ந்து அந்த மனிதனிடத்திலே இயேசு சொல்லும்போது சொல்கிறார், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போது முதலாவது பரிசுத்த வாழ்வுக்கான ஒரு அடையாளம் என்பதை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் இந்த உலக அதிகாரங்களுக்கும் ஆளுகைக்கு உட்பட்டவன் அல்ல. ஞானஸ்தானம் பெறும்போது திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அவன் இறை அருளுக்கு உகந்தவனாக இருக்கிறான், இறை ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே ஒரு குழந்தை பிறக்கும் போது அல்லது ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழும் போது இந்த உலகின் தீய ஆற்றல்களுக்கும் ஆளுகைகளுக்கும் அவன் அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக வாழ்வதற்கான ஒரு அடையாளம் என்பதை காண்பித்து தர விரும்புகிறார். இளையகுமாரனுடைய ஊமையை நாம் பார்த்தால் தெளிவாக தெரியும். இளையகுமாரன் தந்தைக்கு கீழ்ப்படியாமலே தன்னுடைய பங்கை பெற்று எல்லா பாவ காரியத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் சீரழித்து விட்டான்.
ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கும்போது அவன் தன்னுடைய பங்கை அவன் அழித்தாயிற்று, அவன் அழிந்து போக வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை. ஆனால் அந்த தந்தையோ அவனை அரவணைத்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்திலே அருள் கூர்ந்து அவனுக்கு நல்ல விருந்தை உருவாக்கி திரும்பவுமாக சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் நாம் வழிபடுகின்ற அல்லது வணங்குகிற ஆண்டவருடைய அருள் என்பது. நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை பாராதபடி கிருபையினாலே நம்மை ஆட்கொண்டு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு உண்மையும் கூட. மனிதனிடத்தில் என்னுடைய தவறுகளையும் குற்றங்களையும் நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவன் பல முறை அழிக்கப்பட வேண்டியவன், சட்டத்தின்படி பல முறை அழிவுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன். ஆனால் எல்லாரையும் நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டவர் அவர்களை அரவணைத்து அருள் கூறுகின்றார் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இது ஒரு அருள் அடையாளமாக ஞானஸ்தானமாக திருமொழுக்காக விசுவாசிகளுக்கு தரப்படுகிறது. ஆகவே எப்படி இளையகுமாரன் தந்தையோடு திரும்பவுமாக வாழ்வதற்கும் தந்தையுடைய ஆஸ்திகளை அனுபவிப்பதற்கும் தகுதியற்றவனாக இருந்த போதும் தந்தை அவனிடத்தில் அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து அவனை அரவணைத்து அவனிடத்திலே அவனை ஏற்றுக்கொண்டது போன்று ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆளுகைக்கு அவருடைய அருளுக்கு உட்படுகிறான். அவன் எப்போதும் ஆண்டவருடைய அருளை பெற்று வாழுகிறவனாக மாறுகிறான் என்று சொல்லப்பட்டுகிறார். ஆகவே திருமுழுக்கு என்பது ஒரு அருள் அடையாளம் என்பதை நாம் திருமறை வழியாக தெளிவாக தியானித்தோம். அடையாளம் என்று சொன்னால் அது சுட்டி காட்டுகின்ற நமக்கு அதை விட மேலான செய்திகளை வசனங்கள் வழியாக காண்பிக்கிறது என்பதை நாம் வசனங்கள் வழியாக பார்த்தோம். அவண்ணமாக இயேசு கிறிஸ்துவுடைய நிக்கதேம் என்ற மனிதனோடு உள்ள உரையாடலை நாம் திருமறை பகுதியாக தியானிக்கும் போது இந்த அருள் அடையாளம் காண்பித்து தருகின்ற இரண்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் பரிசுத்த வாழ்வுக்கு, தூய வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணம் செய்கிறவர்களாக, அனுதினமும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்கிறவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகிலே ஆண்டருடைய அருளை பெறுவதற்கு அவர்கள் தகுதி பெற்று ஆண்டருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே திருச்சபையினால் கடைபிடித்து வருகின்ற இந்த அருள் அடையாளங்களையும் நாம் பொருளோடு கடைபிடித்து அவைகள் நமக்கு வெளிப்படுத்தி தருகின்ற உண்மைகளாகிய பரிசுத்த வாழ்வு, ஆண்டருடைய அருள் வாழ்வு போன்ற மேலான உண்மைகளை நம்முடைய அகத்திலே வைத்து வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆம். இப்போதும் இந்த ஓய்வு நாள் தொழுகையினுடைய நிறைவு கீதமாக 392வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 392. அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல். Oh,
ஜபம் செய்வோமாக. இந்த ஓய்வு நாள் தொழுகையிலும் நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிப்பதற்கு இந்த நல் வாய்ப்பை தருகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்ப ஜபங்களையும் தனி ஜபங்களையும் ஊக்குவித்த அன்பின் ஆண்டவர் தாமே குடும்பத்திலே இருந்து தொலைத்தொடர்பு ஊடகங்கள் வழியாக ஆராதனைகளிலே ஈடுபடும் போது ஜபத்திலே இணைத்து கொள்ளும் போது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த ஜபங்கள் வழியாக நிறைவான நன்மைகளை தருவீராக. சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாங்கள் பெறுவதற்காக ஆயத்தப்படுகிறவர்கள் அனைவரும் தீய வழிகளை விட்டு தூய வாழ்வுக்கு அர்ப்பணம் செய்கின்ற மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகின்ற வாழ்வாக அமைய பரிசுத்தாவியானவர் வழிநடத்துவீராக. அதோடு இந்த உலக அதிகாரங்களுக்கும் ஆற்றல்களுக்கும் உட்படாதபடி இறை ஆளுகைக்கும் இறை அருளுக்கும் உட்பட்டு வாழ்கின்ற அருள் அடையாளம் வெளிப்படுத்துகின்ற நல்ல மதிப்பீடுகளை எல்லாம் கடைபிடித்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நீரே எங்களை வழிநடத்துவீராக. இப்போதும் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய திருசமூகத்திலும் நோக்கி பார்க்கின்ற விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் தாமே தேவைகளுக்கு மேலான நன்மைகளை பரத்திலிருந்து தாரும். ஒவ்வொருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, யாருக்கும் எந்த விதமான தீமையும் ஏற்படாதபடி உம்முடைய பிள்ளைகளை எந்த கஷ்டங்களும் அணுகாதபடி ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும். வருகின்ற நாட்களெல்லாம் ஆசீர்வாத நாட்களை அமைவதாக இயேசுவின் திருப்பெயர் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் திருவுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.